அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. யாரேனும் உங்களை தொடர்ந்து சிரமப்படுத்துகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கிறார், அவருடைய சிரமத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால், ஒரு மகரிபிலிருந்து மற்றொரு மகரிப் வரை எந்த நாளில் வேணாலும் இந்த அமலை தாங்க செய்து கொள்ளலாம். ஒரு மகரிபிலிருந்து மற்றொரு மகரிப் வரை யா கஹாரு என்று தொடர்ந்து ஓத வேண்டும். யார் யாருக்கு எப்படி ஓதணும் சுருக்கமாக பார்த்துருவோம். ஒருவேளை அந்த எதிரி உங்களுடைய வீட்டிலேயே இருப்பவராக இருந்தால் யா கஹாரு யா வலியு என்று ஓத வேண்டும். யா கஹாரு யா வலியுன்னு ஓதணும். ஒருவேளை அந்த எதிரி வீட்டிலேயே இருப்பவராக இருந்தால், ஒருவேளை அந்த எதிரி உங்களுடைய உறவினர்கள் இருந்திருக்கிறாரு, தொடர்ந்து துன்பம் கொடுக்கிறாரு, அந்த சமயத்தில் யா அல்லாஹு யா கஹாரு யா வாரிசு என்று ஓத வேண்டும். யா அல்லாஹு யா கஹாரு யா வாரிசு என்று ஒரு மகரிபிலிருந்து மற்றொரு மகரிப் வரை ஓத வேண்டும். அந்த எதிரி உங்களுடைய உயிரின் மீது இருக்கிறார், அல்லது உங்களை கொலை செய்ய நினைக்கிறார், எப்படியாவது இவரை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் இருக்கிறாருன்னு சொன்னால், யா கஹாரு யா ஹமீது என்று ஒரு மகரிபிலிருந்து மற்றொரு மகரிப் வரை அமர்ந்து ஓத வேண்டும். ஒருவேளை அந்த எதிரி செய்வனை செய்யக்கூடியவராக இருக்கிறார், செய்வனையின் மூலமாக உங்களை அவர் தாக்குறாரு, தொடர்ந்து செய்வனை செஞ்சுக்கிட்டு இருக்கார், அவருடைய தீமையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பற நினைக்கிறீங்க, அப்போ யா கஹாரு யா கரீமு என்று ஓத வேண்டும். ஒருவேளை அந்த எதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் என்றால், தொடர்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாரு, பிரச்சனை கொடுக்குறாரு, வியாபார ரீதியான பிரச்சனைகள் அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு, அந்த சமயத்தில் யா அல்லாஹு யா கஹாரு யா ரசாக்கு என்று ஒரு மகரிபிலிருந்து மற்றொரு மகரிப் வரை உத வேண்டும். யா கஹாரு என்ற இந்த அல்லாஹுவினுடைய இசம் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது, எதிரிகளின் மீது வெற்றி பெறுவதற்கான இசம் இது. இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலிருந்து இருப்பதின் காரணத்தினால் நீங்கள் இதை உழுவோடு உட்கார்ந்து ஓதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உழுவோடு உட்கார்ந்து ஓதுவது சிறந்தது. அதே போல் பெண்கள் அவங்களுடைய தொழக்கூடாத நாட்கள் இதை ஓதலாமா, தாராளமாக இதை ஓதிக்கொள்ளலாம். மேலும் இந்த அமலை நீங்கள் செய்யும் பொழுது ஒரே சிந்தனையில் செய்கிறது உங்களுக்கு நிறைய பலன்களை தரக்கூடியது. அப்படி இல்லாமல் நம்ம வேலையில் இருக்கிறோம், நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஓதலாம், ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து தொடர்ந்து இந்த யாக்கஹாருங்கிறத நம்ம சொன்ன இந்த வசீஃபாக்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த அடிப்படையில் நீங்கள் இதை ஓதும் பொழுது உங்களுக்கு அதிகம் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே ஓதுறதுனால பலன் இருக்காதா? பலன் இருக்கும், ஆனால் அதற்கு நிகரான பலன் இருக்காது. அதாவது மகரிப் தொழுகிறீங்க, உட்காந்து ஓத ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த நாள் மகரிபு தொழுகையோடு இது நிறைவடையுது. அப்படி நீங்கள் இந்த அமலை செய்து முடிக்கணும். இந்த வசீஃபான் மட்டுமல்ல, எல்லா வசீஃபாக்கள்லையும் நீங்கள் முழு கவனத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன் நம்ம பெற்றுக்க முடியுமே தவிர, பல சிந்தனைகளை நம்ம ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமே தவிர எதிர்பார்த்த மிகப்பெரிய பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் முழு சிந்தனையோடு அமர்ந்து ஓதுவது சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா எதிரிகளுடைய தீமைகள் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக, நம்முடைய குடும்பத்தை குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக, சகலவிதமான தீமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பலா முசீபத்துகளிலிருந்தும் செய்வினைகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நன்றி, சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. 2024க்கான முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது. முபல்லிகா கோர்ஸில் தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அத்துருசுல் லுகத்துல் அரபியாம், தர்ஜுமத்துல் குர்ஆன், முஃபீது தாலிபீன், உருது கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், அவாமில், மீசான், ஜாது தாலிபீன், கசசுன் நபியீன், ஹிதாயத்து சிபியான் ஃபி தஜ்வீதில் குர்ஆன். இந்த முபல்லிகா கோர்ஸில் 15 வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு. மேலும் குர்ஆன் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும், தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை, தாங்கள் பார்த்து குர்ஆன் ஓத தெரிந்திருக்கணும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும், முழுக்க முழுக்க இது பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும். இன்றிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் நடைபெறும். 3ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும். அதற்கு பிறகு முபலிஹாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதத்தில் நடைபெறும். இந்த முபல்லிஹா கோர்ஸில் தாங்கள் சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிஹா என்று மட்டும் தாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது, தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். 2024க்கான முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது. முபல்லிகா கோர்ஸில் தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அத்துரூசுல் லுகத்துல் அரபியா, தர்ஜுமத்துல் குர்ஆன், முஃபீது தாலிபீன், உருது கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், அவாமில், மீசான், ஜாது தாலிபீன், قصص النبيين، هداية الصبيان في تجويد القرآن. இந்த முபல்லிகா கோர்ஸில் 15 வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு. மேலும் குர்ஆன் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும். தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை, தாங்கள் பார்த்து குர்ஆன் ஓத தெரிந்திருக்கணும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும். முழுக்க முழுக்க இது பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும். இன்றிலிருந்து ஜனவரி 2 வரை இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் நடைபெறும். 3 இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும். அதற்கு பிறகு முபல்லிகாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதத்தில் நடைபெறும். இந்த முபல்லிகா கோர்ஸில் தாங்கள் சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.